வெல்கம் டு அவர் சேனல் இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ் நம்ம எல்லாருக்குமே கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ நம்மலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் தான் ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் தாங்க சேமிக்க முடியும் அப்படிங்கிறவங்க தான் மோஸ்ட்லி இருக்காங்க ஸோ இவங்கலாம் என்ன பண்ணணும் இந்த ஃபைவ் தௌசண்ட் வந்து நம்ம வந்து ஒரு சேவிங் அமௌண்ட்டில் போட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை தேடி வர்றோம் இந்த ஷேர் மார்க்கெட்டை தேடி வர்றோம் ஸோ இதில் என்ன அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்க எடுத்தோன்னே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு ஐம்பதாயிரரூபா இருக்கு இதை வச்சு மந்த்லி நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும் எவ்வளோ எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம சொல்லவே முடியாதுங்க ஸோ இதை மாதிரி மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ள வாங்க இந்த ஆசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குங்க ஸோ ஆசை இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூபா வச்சு மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா டூ மூவாயிரரூபா ஒரு ஐயாயிரரூபா எடுக்கலாமா அப்படின்னா ஆசை ஸோ நான் ஐம்பதாயிரம் வச்சு நான் பத்தாயிர ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது பேராசை ஸோ பேராசைக்குள்ளே என்னைக்கு நம்ம போகிறோமோ அன்னைக்கே நம்ம பணம்லாம் லாஸ் அதோட மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் நியூ பிகினர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாதுங்க ஸோ ஒரு கைடன்ஸ் இருக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சனாக ஆகணும் அதுக்கப்புறம் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோதாக இருந்தாலும் இந்த ஒன் இயர் டூ இயர் பார்த்திங்கன்னா நிறைய இழந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அது எல்லாமே கற்றுக்கிற பீரியட் ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ ஒரு ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டாக்காக இந்த ப்ரைஸில் தேடா இருந்துச்சு இன்னைக்கு இந்த ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு அவங்க போயிட்டு உள்ளே போய் செல்ஃபான்லஸ் கூட பார்க்க மாட்டாங்க டெய்லி மார்க்கெட் பார்த்துட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களால இந்த டைமாக ஸோ ஓகே இப்போ சம்மர் சீசன் விண்டர் சீசன் ஸோ இந்த டைம் இந்த ஸ்டாக் மேலே போகும் ஸோ மழைக்காலம் இருக்கா ஸோ விவசாயம் ஸ்டாக் மேலே போகும் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே பிரிக் பண்ண தெரியும் ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ டாப் செக்டர் இப்போ நம்ம எடுத்துக்கலாமே செக்டர் வைஸ் டாப் ஸ்டாக்ஸில் வாங்கிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்தாலே போதும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும் ஸோ உங்களுக்கு வந்து அட்வைஸ் வேணும் நான் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர் டிப்ஸ் டிப்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவிங் ட்ரேட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டே எல்லாம் நமக்கு கொடுத்துட்ருக்கோம் என்னோட நேம் ராம் இது என்னோட மொபைல் நம்பர் ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஸோ உங்கள் ஃபோர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணாட்டு பார்த்திங்கன்னா நம்ம இண்டாடே அண்ட் பார்த்திங்கன்னா ஸ்விங் டேட்டன்ஸ் ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கணும் தெரியும் எந்த அளவுக்கு சக்ஸஸ் இஷ்யூ இருக்கு அப்படின்னு தெரியும் ஸோ மெம்பர் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்கு இருக்கும் மெயினாக நான் அங்கே ஒன்று சொல்லிக்கிறேன் நான் வந்து செபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது செல்ஃபோன் அனானலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் செக்டர் ஸ்டாக் என்னென்னா இந்த அளவுக்கு ஒரு லோ ப்ரைஸ் ஒரு சிக்ஸ் மந்தாக பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் தான் கொடுத்துருக்கான் ஒன் இயராக பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான் டூ இயராக வெயிட் பண்ணால் கூட எனக்கு அஞ்சு பர்சன்ட் லாஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கை என் கொண்டு வந்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் இந்த ஸ்டாக்கோட பவர்ஃபுல் இந்த வீடியோ நீங்கள் முடிக்கும்போது தெரியும் இந்த அளவுக்கு லோ ப்ராஃபிட் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் ஏன் இந்த ஸ்டாக் இவ்வளோ லோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கில் நீங்கள் ஒன்று ஒன்று கற்றுக்கணுங்க ஸோ மந்த்லி மந்த்லி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நான் பார்க்காம ஐயாயிரரூபா ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுப்பீங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் செக்டர் ஸ்டாக்குங்க ஸோ பேங்க் செக்டர் பட் ப்ரைவேட் செக்டார் பேங்க் செக்டார் தாங்க நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க சரி இந்த ஸ்டாக் பார்த்திங்கனா மெயினாக நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ராங் ரீசனை பார்த்தலாம் இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஏ மெயினிங் பட்சியாக நல்ல ஒரு க்ரோத் ஆயிருக்கு கோட்டான் கோட்ற சல்ட்டு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ஆர்ஓஇ ஆர்ஓஏ பார்த்திங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா டூ இயரா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ஃபங்ஷன் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இவங்க ஸ்டாக்கோட ரெவன்யூ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபோர் குவாட்டர் மட்டும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நெட் கேட் சென்ற எபிலிட்டி பார்த்தீங்கன்னா டூ இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியலாக நல்ல இம்ப்ரூவ் ஆகி நல்ல தலைமை பண்பு கீழே செயல்பட்டுருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா டூ இயரா பார்த்தீங்கன்னா உங்கள் நெட் ப்ராஃபிட் புக் கோலி டூ இயரா புக் கோலி அதிகமாக இருக்குதுன்னா கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அமௌண்ட் பண்ணுறாங்க ஜீரோ போல மட்டும் பிளட்ஜில்

நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்னு ஷேர் ஹோல்டர் பேட்டர் பார்த்துக்கிங்கன்னா எப்பவுமே நம்ம ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குன்னு நடக்கும் பட் இவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி தான் இருக்காங்க பட் இருந்தாலும் அந்த ஸ்டாக் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறோம்னா ஃபாரின் செக் கட்ரெட்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் ஹோல்டிங் ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் கரெக்டாக இருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா டிஐ டிஐ பார்த்தீங்கன்னா இருபத்தேழு பர்சன்ட் நல்ல ஹோல்டு பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு சதவீதம் ஹோல்டு பண்ணியிருக்கோம் ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர் நல்ல ஒரு கிளியர் அண்ட் கிறிஸ்டாக நல்ல ஒரு பங்க்காக இருக்காங்க ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்சி பேங்க் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறு ரூபாய் ஸோ ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க் செக்டர் ஸ்டாக் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அறுநூறுரூபாயில் இருந்தது ஸோ ஒரு ஃபோர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறு ரூபாய் ஸோ இயர்லி இயர்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது சதவீதம் ப்ராஃபிட்டு கண்டினியூவாக கொடுப்பாங்க ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்த்லி மந்த்லி நீங்கள் ஆவரேஜ் பண்ணுங்க ஸோ அந்த ஸ்டாக் என்ன தான் ஒரு லோ பிரைஸில் போதும் அப்பர் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்க்காம நீங்கள் மந்த்லி இப்போ ஆயிரத்தி முந்நூறுரூவா இருந்தாலும் பை பண்ணணும் ஆயிரத்தி அறுநூறுபா போனாலும் பை பண்ணி பை பண்ணிட்டே வந்திங்க அப்படின்னா இயர்லி பார்க்கும்போது முப்பது சதவீதம் கேரண்டிங்க ஸோ எனக்கு லாஸே வேணாம் ப்ராஃபிட் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹெஸ்ட்சி பேங்க்கில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபண்டமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கானு பார்த்தீங்கன்னா டிவிடன் ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்ட் கொடுக்குறாங்க ஸோ இயர்லி பார்த்திங்கன்னா நமக்கு முப்பது சதவீதம் ப்ராஃபிட் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் எஸ்ஐபி ரொம்ப வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்க முடியும் செகண்டாக என்ன செக்டார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஆட்டோ செக்டார் ஸ்டாக்குங்க ஸோ ஆட்டோ செக்டார் ஸ்டாக்கு ஸோ அக்டர் மாதம் வந்துருச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பர்சன்டேஜ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மந்த்து அந்த மாதிரி நடக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கை இந்த டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடியே பை பண்ணிச்சாலும் சரி இந்த டைம் ஸ்டார்டிங் நீங்கள் பை பார்த்தாலும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கலாம் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டாக் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் செக்டர் ஸ்டாக் டிராக்டர் அப்படின்னாலே இவங்க தான் அவங்களை அடிச்சிக்கிறது யாருமே கிடையாது ஸோ மெயினாக இந்த கம்பெனியில் கடை கடனே இல்லாத ஒரு கம்பெனியை ஸோ லாங் டம்முக்கு இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம எப்படி ப்ராஃபிட் லாஸ் பண்ணாமல் இருப்போம் ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் செவன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ஒன் மந்தா அஞ்சு பர்சன்டேஜ் த்ரீ மந்தா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சிக்ஸ் மந்தா அறுபத்தொம்பது பர்சன்ஜ்ஜெஜ்ஜெஜ் ஒன் இயரா ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் த்ரீ இயரா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபைவ் இயராக நானூற்றி இருபது பர்சன்டேஜ் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டே இன்வெஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தாலும் அந்த ஸ்டாக் மெயினாக பார்த்திங்கன்னா மீடியம் லாங் அண்ட் மூவிங் அவரேஜ்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் மூமென்ட் இருக்காங்க டிடிஎம் மினிங் பர்சன் நல்ல ஒரு குரோத் ஆயிருக்காங்க கோட்டான் கொடுற நல்ல ப்ராஃபிட் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா கடனே இல்லாத கம்பெனிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு த்ரீ கோட்டான் கொடுத்துறது நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க நெட் கேட்டு கட்டுக்குற ஹெபிலிட்டி ஹையாக இருக்குது நல்ல ஒரு செய்ய கையில் நல்ல ஒரு தலைமைக்கெல்லாம் நல்லா இருக்காங்க ஸோ இவங்க புக் வழி அதிகமாக ஸோ பார்த்திங்கன்னா டூ இயராக நல்ல இம்ப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ கம்பெனி நிறையா கூட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மெயினாக ஜீரோ ப்ளோ மோட்டர் ப்ளஜ்லெட் ஆகிட்டு இருக்காங்க ஃபாரினர்ஸாக இந்த ஸ்டாக்கில் அதிகமாக ட்ரேட் ஆரம்பிச்சாங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ ஹைலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கோட கோட்டரான் கோட் ரிசல்ட்டை பார்த்தலாம் ப்ரீவியஸ் குவர்ட்ரான் கோட்டில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு கோடி நெட் சேல் பண்ணவங்க இந்த குவட்டர் கூட ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது கோடியோ அவங்க நெட் சேல் அதிகப்படுத்திருக்காங்க ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் குவாட்டாங்களில் இரநூத்தி அஞ்சு கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க இந்த குவாட்டரில் இரநூத்தி எண்பத்தஞ்சு கோடியாக அவங்க ப்ராஃபிட் அதிகப்படுத்திருக்காங்க ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு கன்சினிவாக கான்ஸ்டன்ட்டாக நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர்னுங்க ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் நல்ல ஒரு கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக நல்ல ஒரு பங்க் இருக்காங்க மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரோமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு பெர்சென்ட்ஜ் ட்ரேட் ஆயிருக்காங்க ஸோ ஃபிஃப்டி அப்போ இருந்தால் ஓகே பட் ஃபார்ட்டி ஃபைவ் நல்ல ஒரு ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்க அண்ட் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொன்னாங்கன்னா டிஏ அதாவது பார்த்தீங்கன்னா ஃபாரின் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தாரு ஹோல்ட் பண்ணிக்காங்க ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான எஃப்ஐ ஹோல்டிங் அண்ட் பார்த்தீங்கன்னா டிஐ பார்த்தீங்கன்னா பர்சென்ட் ஹோல்ட் பண்ணிக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் ஹோல்ட் பண்ணிக்காங்க ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர் நல்ல ஒரு கிளியர் அண்ட் கிறிஸ்டனான நல்ல ஒரு பங்கால தான் இருக்காங்க ஸ்டாக்கோட நேம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொடுத்த எங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க எக்ஸாக்ட் குபேட்டா மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தஞ்சு ரூபாங்க ஸோ ஒரு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஒரு லாஸ் கொடுத்துருக்கு பட் ஒன் வீக்கில் பாருங்கள் ஸ்டாக் எகைன்னு பாசிட்டிவ் வைப்பாங்க ஏன்னால் அவங்களோட செக்டாரோட ப்ரைஸை வந்து இவங்க அதிகப்படுத்துங்க வெஹிகிள்ஸோட இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்ட் லைஃப் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக் ஸோ டிராக்டர் அப்படினால இந்த ஸ்டாக் தான் எஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபால பார்த்துங்க ஸோ அப்போ பார்த்திங்கனா இவங்க ஜப்பான் வேணாம் குப்பேட்டா கூட இவங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் டீல் வச்சிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட்டு குப்பைட்டானு மாற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட் மட்டும் தான் இருந்தது ஸோ நல்ல ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்டாக் நல்ல ஒரு ஹை க்ரோத் நல்ல ப்ராஃபிட் இரானி ஏர் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் ஸோ மந்த்லி மந்த்லி பார்த்திங்கனா எங்கிட்ட ஒரு ஐயாயிரம் தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு ஒரு ஸ்டாக்காக அந்த ஸ்டாக்ல நீங்கள் பை பண்ணால் கூட நல்ல ப்ராஃபிட்டை எடுக்க முடியும் ஸோ நீங்கள் ஆவரேஜ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இயராணியர் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு முப்பது டு நாற்பது சதவீதம் ப்ராஃபிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட் குப்பைட்டாலே இருக்கலாம் மூணாவது தான் என்ன ஸ்டாக் அப்படின்னா ஸ்டீல் ஸ்டெக்டாக இருக்குங்க ஸோ இந்த ஸ்டீலுக்குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் ஸோ நம்ம ஃப்ரூட்ஃபுல்லில் ஒரே ஒரு ஸ்டாக் ஸ்டீல் செக்டாக இருக்கணும் ஏன்னா ஸ்டீல் செக்டர்லாம் ஏன்னா டவுன் டவுன் பாங்க சடனாக பார்த்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கொடுத்து போயிருப்பாங்க ஸோ அதான் நடந்ததுக்கு இந்த ஒன் வீக்காக பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பர்சன்ட் தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் மந்தாக பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சன்ட் பிராஃபிட்டு ஒன் இயராக ஒரு கடிசமான ப்ராஃபிட் இருபத்தாறு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ இயாகாக பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுத்துக்காங்க ஸோ ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்கு எப்போயுமே நம்ம ஃப்ரூட்ஃபுல்லில் இருக்குன்னு நினைப்போம் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை டிமாண்ட் ஹை ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பங்கு ஸ்டீல் செக்டாரு இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் பை பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு மெயின் ரீசனை பார்த்தோம்னா அதாவது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து டிடிஎம் ஏனிங் பர்சன் நல்ல க்ரோத் ஆகிருக்கு ஆயிருக்கு கோட்டான் கோட் செல்ட்டு நல்ல ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்காங்க அண்டு பார்த்திங்கன்னா ஆர்ஓஇ ஆர்ஓஏஎ இதுவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டூ இயராக நல்ல இம்ப்ரூவ் நல்ல ஒரு ஹை குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் பார்த்திங்கன்னா ரெவன்யூ பார்த்திங்கன்னா ஃபோர் ஆன் கோட்டாக நல்ல ப்ராஃபிட் கொடுக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா நெட் கேட் ஜென்ரேட் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா டூ இயரா நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ கம்பெனி டெவலப் நிறைய அமௌண்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிலமை செயல்பட்டு செயல்பட்டுருக்காங்க ஆனுவல் ஏனிங் பர்சன் டூ இயர் நல்ல இம்ப்ரூவ் புக்வலி டூ இயரா அதிகப்படுத்தா ஸோ இவங்களோட புக்வலி அதிகமாகுது அப்படின்னா அமௌண்ட்டை நிறைய ஸ்பென்ட் பண்ணுறாங்க கம்பெனி டெவலப்னு ஜீரோ ப்ரொமெண்டாக ப்ளஜில் டேராகிட்டு இருக்காங்க ஃபாரினர்ஸும் அந்த ஸ்டாக்ல அதிகமாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்டாக்கோட கோட்டான் கொட்டை ரிசல்ட்டாக பார்த்தலாம் ப்ரீவியஸ் கோட்டரான் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு கோடிக்கு நெட் இன்கம் பண்ணியிருக்காங்க இந்த கோட்டரங்கில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கோடி ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நியரான நெட் இன்கம் தான் குவட்டர் கோட்ரு பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் கோட்டங்களா மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்போது கோடி ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க இந்த கோட்டரங்களில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி கோடி தாங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்காங்க ஸோ ப்ரீவியஸ் இயர் குவாட்டன் கோட்டர் கூட ரோவாக தான் இருக்காங்க பட் இதெல்லாம் லாங் டேம் ப்ராஜெக்ட் இந்த ஸ்டீலெலாம் ஸோ நே அடுத்த கோட்டரங்களில் இதை விட அதிகமான ப்ராஃபிட்டை கண்டிப்பாக புக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர் பேட்டர் ஷேர் ஹோல்டர் பேட்டர் நல்ல ஒரு கிளியர் இன்ட்ரெஸ்ட்டாக நல்ல ஒரு பைங்க்காக தான் இருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்ட் நல்ல ஒரு ஹையான ப்ரொமோட்டர்ஸ் ஃபாரின்வர்ஸும் தலைவங்க கூட கிட்டத்தட்ட இருபத்தாறு ஃபாரின் ஃபாரின்வர் ஹோல்டு பண்ணாங்க ஸோ ஃபிஃப்டி அப்போ இருக்குன்னு சொல்லுவேன் ஸோ ஆல்மோஸ்ட் உங்களே பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க அண்ட் பார்த்திங்கன்னா டிஏ டொமஸ்டிக் இன்வெஸ்டர் பத்து பர்சன்ட் டேட் இருக்காங்க பப்ளிக் நம்ம பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் தேடாயிருட்டு இருக்கும் ஸோ ஷேர் ஹோல்டர் பேட்டர் நல்ல ஒரு கிளியர் இன்ட்ரெஸ்ட்டாக நல்ல ஒரு கலர் தான் இருக்காங்க ஸ்டாக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் எழுநூத்தி எழுபத்தி ஒம்பது ரூபாய் ட்ரேட் இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்கு ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக் நல்ல ஹை ப்ராஃபிட் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபண்டம்லாம் டெக்னிக்கலாம் நல்ல சப்போர்ட் இருக்குது ஸோ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் அப்படிங்கிற நம்பி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கன்ஸ்டெண்டாக கான்ஸ்டண்டாக இருக்காங்க அண்ட் டெல்லி டேவல்ஸோட மெயினாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாக்காக உங்களோட ஸ்பான்சர் அப்படி சொல்லலாம் ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் எஸ்எபிள்ல கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் இயர் அதாவது பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் அவரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒன் இயர் ஒரு நாற்பது சதவீதம் ப்ராஃபிட்டா நம்ம அந்த ஸ்டாக்கில் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும்